இந்திய மக்களால் பெரிதும் நேசிக்கப்படும் புரட்சியாளர் பகத்சிங். நம்மில் எத்தனை பேருக்கு நினைவிருக்கின்றது மாவீரன் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நாள், 24 மார்ச் 1931 என்று. பகத்சிங் தூக்கிலிடப்படும் பொழுது அவருக்கு வயது 23. தனிநபர்களை கொல்வது எளிது, ஆனால் உங்களால் கருத்துக்களை கொல்ல முடியாது. கேளாத காதுகளை கேட்க செய்வதற்கு உரத்த குரல்கள் தேவைப்படுகிறது. கவலைகளை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து உத்திரம் சிந்துவது மேலானது. தொழிலாளர்களே இந்த சமூகத்தின் உண்மையான கடவுள். நான் என் அகங்காரத்தினால் அல்ல, எனது ஆழ்ந்த சிந்தனையின் மூலமே கடவுளை மறுக்கிறேன். மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளவரைத்தான் சட்டம் அதன் புனித தன்மையை பெற்றிருக்கும். கடுமையான விமர்சனம் மற்றும் சுதந்திரமான சிந்தனை, இந்த இரண்டும் தான் புரட்சியின் தேவைகள். மிக ஆபத்தான ஒன்று குருட்டு நம்பிக்கை. இது மனிதனின் மூளையை முடமாக்கி மனிதனை பிற்போக்கில் தள்ளிவிடும். நாளை காலை மெழுகுவர்த்தி ஒளி மங்குவது போன்று நானும் மறைந்து விடுவேன். ஆனால் நம்முடைய நம்பிக்கைகள், குறிக்கோள்கள் இந்த உலகத்தை பிரகாசிக்க செய்யும். உலக புரட்சியின் நோக்கம் முதலாளித்துவத்தை தூக்கி எறிவது.